வெல்கம் டு ஹாஜி கார்டன். இந்த வீடியோவில் நம்ம மொச்ச செடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செடி எப்படி வந்துச்சுன்னா, நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மொச்ச பயரை மண்ணில் ஊண்டி வச்சேன், எனக்கு செடியாக முளைச்சிருச்சு. உங்களுக்கு வின்டர் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஈல்டிங் கிடைக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு செடி தான் இருக்குது. அதில் ஒரே செடியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பயர் வளர்ந்துருக்கு. அது பார்க்கவே நல்லா கொத்து கொத்தா அழகாக இருக்குது. இதுக்கு வாரம் ஒரு தடவை புளிச்ச மோர், மீன் அமிலம் இப்படி ரெகுலராக நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னா செடி நல்லா வளரும், உங்களுக்கு நிறைய ஈல்டிங் கிடைக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கு ரெண்டு மூணு செடி இருந்தாலே போதும், உங்கள் வீட்டுக்கு தேவையான மொச்ச பயரை நீங்கள் இதிலேருந்தே எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலேருந்தே எடுக்கிறனால எவ்வளோ நல்லா பச்சை பசேன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த செடி பார்த்திங்கன்னா நான் மொதல் தடவையாக ட்ரை பண்ணி எனக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. எனக்கு ரெண்டு செடியிலே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு மொச்ச பயிர் எங்கள் வீட்டுக்கு தேவையானதை நான் எடுத்திருக்கேன். இந்த செடியை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடய ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இயற்கையான முறையில் வளர்ந்த காய்கறிகள் பற்றிய தகவல் அறிய எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.